போட்டித் தேர்வுக்கு தயாராக அனைவருக்கும் அதிக மார்க் வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு யூனிட் 8 புக்கான ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கால்லையும் வாட்ஸ்அப்லையும் என்ன கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 8 புக்கை நான் இப்போ ஆர்டர் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ ஆர்டர் பண்ணலாமா இல்லை ஆர்டர் பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தோம் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு, சரிங்களா? இந்த ரெண்டு வால்யூம் புக்கை வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஒரு சில புத்தகங்கள் நம்ம ஏற்கனவே 8 புக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐனம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, இந்த புத்தகங்கள் தான் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக். சயின்ஸ் புக் இருக்குது, தமிழ் மீடியமில் இருக்கக்கூடிய இந்த 5 புக்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் இல்லை, சரிங்களா? யூனிட் 8 புக் மட்டும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் தாராளமாக பண்ணலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. இந்த யூனிட் 8 புக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டு வால்யூமாக பிரிச்சிருக்கும். வால்யூம் 1 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? இது புத்தகத்துடைய அட்டைப்படம். வால்யூம் 1 இது, இது தொகுதி 1, தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு. ஃபஸ்ட்டு ரோமன் இருக்கும் இல்லையா சிலபஸில், அந்த ஃபஸ்ட்டு ரோமனுக்கு மட்டும் இந்த புத்தகம், சரிங்களா? இங்கே சிலபஸ் இருக்கு இல்லையா, தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரலான தமிழ் இலக்கிய வரலாறு. இந்த டாபிக் ரொம்ப பெரிய டாபிக், சரிங்களா? மேக்ஸிமம் எவ்வளோ டேட்டா உங்களுக்கு புத்தகத்தில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டேட்டா வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும். அடுத்து இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள், அடுத்து ரோமன் 3, ரோமன் 4, இது எல்லாமே கம்பைன் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ டோட்டலாக யூனிட் 8 புக்கு ரெண்டு வால்யூமாக பிரிச்சிருக்கும். வால்யூம் 2ல அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் நூல் வெளிப்பகுதி இருக்கு இல்லையா பொது தமிழ் புத்தகத்தில், அந்த நூல் வெளிப்பகுதி எல்லாமே எடுத்து வால்யூம் 2ல ஆட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். 6லேருந்து 12 வரையும் இருக்கக்கூடிய நூல், நூலாசிரியர், ஆசிரியர் பற்றிய தகவல்கள், இதெல்லாம் வந்து நூல் வெளிப்பகுதி பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கோம். வால்யூம் 1 புக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பான்மையான தகவல்கள் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் புத்தகத்துலேருந்து எடுத்திருக்கோம். அது முக்கியமாக 11th புக், 12th புக், பொது தமிழ் புத்தகம் இருக்கு இல்லையா அதுலேருந்துமே எடுத்திருக்கோம். இது எல்லாமே எத்திக்ஸ் புக். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ சமச்சீர் புக்லேருந்து யூனிட் 8க்கு நம்ம என்னென்ன பாடங்கள் படிக்க முடியுமோ அது எல்லாமே எடுத்து தான் தொகுத்துருக்கோம். ஸோ எந்தெந்த புத்தகத்தில் இருந்து நம்ம கண்டென்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6லேருந்து 12 வரையும் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், அது அதே போல் எத்திக்ஸில் என்னென்ன லெசன்ஸ் யூனிட் 8க்கு படிக்கணும், இது இல்லாமல் பொது தமிழ் புத்தகம், பொது தமிழ் புத்தகத்தில் என்னென்ன படிக்கணும், அட்வான்ஸ் தமிழ் புத்தகத்தில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், இது எல்லாமே எடுத்து தான் இந்த இரண்டு புத்தகங்களும் நம்ம தொகுத்துருக்கோம், சரிங்களா? உங்களுக்கு தொகுதி 2ஆக இருக்கலாம், அதே போல் தொகுதி 1ஆக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். தொகுதி 2ல பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய ரெண்டு ரோமன், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, அடுத்து ரோமன் 4ல பார்த்தீங்கன்னா 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு தொகுதி 2 புத்தகம் இருக்கும். இந்த புத்தகத்தை ஏன் தொகுதி 1, தொகுதி 2 அப்படின்னு பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு படிக்கிறது எளிமையாக இருக்கணும். உளவியல் ரீதியாக பெரிய புத்தகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு படிக்க இவ்வளோ பெரிய புத்தகமாக படிக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால ரெண்டாக பிரிச்சிருக்கோம். அதே போல் இந்த ரெண்டாக பிரிக்கும் போது உங்களுக்கு என்னென்ன டாபிக்லாம் நமக்கு எளிமையாக இருக்குது அப்படின்றது ரொம்பவே தெளிவாக புரியும், சரிங்களா? இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய லெசன்ஸ் மென்ஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும், நிறைய லெசன்ஸ் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கும், சரிங்களா? இந்த புத்தகத்தில் இங்கிருந்து லெசன்ஸ் எடுத்துருக்கும், இதெல்லாமே உங்களுக்கு சோர்ஸ் புக்லேருந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். நிறைய லெசன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு எல்லா லெசனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேஜஸ், அதிகமாக பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய பாடங்கள் தான் பெரிய பெரிய பாடங்களாக இருக்கும். மற்ற எல்லாமே தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள் ரொம்ப சிறிய பாடங்களாக தான் இருக்கும், சரிங்களா? இந்த ரெண்டு புக்கை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஃபார்ம் லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த யூனிட் 8 புக் வந்து இங்கிலீஷ் மீடியமில் பண்ணுவீங்களா சார் அப்படின்னு கேட்குறீங்க. இங்கிலீஷ் மீடியமில் பண்ண மாட்டோம், தமிழ் மீடியமில் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் கண் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமில் தான் இருக்குது, எத்திக்ஸ் புக்கும் தமிழில் தான் இருக்குது, பொது தமிழ் அட்வான்ஸ் தமிழ் இதெல்லாம் நமக்கு இருக்கிறதே தமிழ் வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ படிக்கூடிய பெரும்பான்மையான தகவல் பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கில் தான் எடுத்திருக்கோம், அதே போல் எத்திக்ஸ் புக் இதெல்லாம் தமிழ் வெர்ஷனில் இருக்கிறதுனால இங்கிலீஷ் மீடியமில் இந்த புக்கு நம்ம ரெடி பண்ணல. யூனிட் 8க்கு தமிழ் மீடியமில் மட்டும்தான் புக்ஸ் இருக்குது, சரிங்களா? யூனிட் 8 புக்கை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஃபார்ம் லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதில் கூகுள் பே நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு வால்யூம் சேர்த்து, வால்யூம் 1, வால்யூம் 2, இந்த ரெண்டு வால்யூம் சேர்த்தே உங்களுக்கு 490 ரூபீஸ் தான். அதே போல் டெலிவரிக்கும் இந்த ரெண்டு வால்யூம் சேர்த்து 70 ரூபீஸ், சரிங்களா? வால்யூம் 1, வால்யூம் 2, இந்த இரண்டு புத்தகம் சேர்த்தே உங்களுக்கு டெலிவரி 70 ரூபீஸ் தான். ஸோ முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புத்தகம் என்றைக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு சென்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஜனவரி 20ஆம் தேதி தான் எங்களுக்கே புத்தகம் வரும், அதன் பிறகு உங்களுக்கு டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். உங்கள் கையில் புத்தகம் 24ஆம் தேதி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் புத்தகம் உங்கள் கைக்கு முன்னாடியே வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம், சரிங்களா? யூனிட் 8 புக்கை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸில் கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்துடும், சரிங்களா? உங்களுடைய பேமெண்ட் வந்துருச்சா இல்லையா அப்படின்றத 24 மணி நேரத்தில் செக் பண்ணிட்டு உங்கள் இமெயிலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அப்படி லேட் ஆனாலும் அடுத்த நாளில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க.
உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 7299487694 செகண்ட் அவர் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே போல் இமெயில் ஐடி ask@gmail.com இந்த இமெயில் ஐடிக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளைத்தவும் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.